இன்று தவக்கால ஆரம்பம். விபூதி புதன், சாம்பல் புதன், ஆஷ் வெனஸ்டே என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற நாள். உலகமெங்கும் கத்தோலிக்க திருச்சபையும் சரி, பிரிவினை சகோதரர்கள் கூட இந்த தினத்திலிருந்து தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றார்கள். ஆக அகில உலக கிறிஸ்துவ உலகம் தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றது. 40 நாட்கள் தவ நாட்கள். இந்த 40 நாட்களில் வருகின்ற 6 ஞாயிற்றுக்கிழமைகள், ஆக 46 நாட்கள் வரும். ஞாயிற்றுக்கிழமைகள் கணக்கில் கொள்ளாமல் தவ நாட்களாக 40 நாட்களை நாம் துவங்கும் பொழுது, இந்த முதல் நாள் ஏற்கனவே நாம் பயன்படுத்திய குருத்தோலைகள். அந்த குருத்தோலைகளை நாம் இங்கிருந்து மந்திரிக்கப்பட்டு அதை திருப்பலியிலே நாம் ஒப்பு கொடுத்து வீட்டுக்கு எடுத்து சென்று இந்த வருடம் முழுவதும் அது நம் வீடுகளிலே நம்மோடு நம்முடைய இன்பத் துன்பங்களிலே பங்கேற்று, அது மட்டுமல்ல ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் என்கின்ற வகையில் ஒரு மௌனமாக ஒரு சாட்சியாக அனைத்திற்கும், நல்லவை கெட்டவை அனைத்தையும் ஈர்த்து கொண்ட ஒரு சின்னமாக இருந்தது. அதை ஏற்கனவே நீங்கள் கோவிலில் கொண்டு வந்து நேற்றை வரைக்கும் கொடுத்திருந்தால் அவைகளை எல்லாம் எரித்து சாம்பலாக்கி தயாராக வைத்திருக்கிறோம். இப்பொழுது மறைவுரைக்கு பிறகு அது மந்திரிக்கப்பட்டு நம் தலைகளிலே பூசப்படும். மனிதானி மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற வார்த்தைகளை சொல்லி இந்த குருத்தோலைகளை எரிப்பதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த குருத்தோலைகள் நம் வீடுகளில் இருக்கும் பொழுது வழக்கமாக கொஞ்சம் அனுபவஸ்தர்கள் என்ன செய்வாங்க, வீட்டின் முன்னே ஒரு குருத்தோலை, வீட்டிற்கு பின்னே ஒரு குருத்தோலை, அந்த சிலுவை சின்னமாக வைத்து அவைகள் நம் வீட்டை பாதுகாக்கின்றன. எல்லா விதமான தீய சக்திகள் அவைகளை ஈர்த்து கொள்ளுகின்றன. ஒரு உதாரணம் சொல்வோம், நம்ம வீட்டில் வெள்ளை அடிக்கிறோம், பெயிண்ட் அடிக்கிறோம், அந்த வீட்டுக்குள்ளார போனோன்னு அந்த காரம், சுண்ணாம்பு காரம், பெயிண்ட்டு காரம், அங்கே சுவாசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆகவே என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும், 4 மூலையிலும் எலுமிச்சம்பழத்தை அறுத்து வைத்தால் அல்லது வெங்காயத்தை அறுத்து வைத்தால் இந்த காரத்தை அவைகள் ஈர்த்து கொள்ளும். இதுதான் விஞ்ஞானம், மந்திரம்லாம் ஒன்றும் இல்லை. மந்திரத்தை வைக்கிறாங்க எலுமிச்சம்பழத்தில், அது தெரியாதவர்கள் செய்கிறார்கள். விஞ்ஞானத்தின்படி இவைகள் ஈர்க்கின்றன. இல்லைன்னா இன்னும் கூட செய்யலாம், இன்னும் கூட செய்கிறதாருன்னு நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் விஞ்ஞானத்தின்படி உங்களுடைய பாத்ரூமில் ஒரு சின்ன கிண்ணத்தில் அந்த எரியும் கற்பூரம் கட்டிகள், ஒரு பெரிய கட்டி, அதை போட்டிங்கன்னா அந்த பேட் ஆர்டர் பாத்ரூமில் இருக்கக்கூடிய அந்த கப்பு அதை ஈர்த்து கொள்ளும். பாத்ரூம் நன்றாக இருக்கும், அந்த நாத்தம் இருக்காது. இவ்வாறு நம்முடைய வாழ்க்கையினுடைய நாற்றத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த சிலுவை சின்னம் இத்தனை நாள் நம் வீட்டில் இருந்தது. அதை கொண்டு வந்து அவைகளை எல்லாவற்றையும் எரித்து, அழுக்கு பாவம் எதெல்லாம் இருந்ததோ எரித்து இப்பொழுது சாம்பலாக்கி அதையே நம்முடைய ஆசிராக பெற்று செல்ல கொண்டு வந்திருக்கிறோம். திருச்சபையுடைய பாரம்பரிய பழக்கம் பாருங்கள். ஆகவே இன்று சொல்லப்படுகின்ற செய்தி என்ன, டியர் யுவர் ஹார்ட்ஸ் நாட் யுவர் க்ளோத்ஸ், கம் பேக் டு யோவே யுவர் காட். யோவேல் 2:13, நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். இன்னும் ஒரு வாய்ப்பு, repent, reform, renew, rejuvenate, rededicate.
புத்துணர்வு, புதுப்பித்தல், புனரமை, கிளர்ந்தெழு, மறு அர்ப்பணம். தமிழில் எல்லாம் ஒரே எழுத்தாக வரல, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆர் என்ற எழுத்தில் வந்திருக்கு. ரீபென், ரீஃபார்ம், ரெனியூ, ரீஜுவனேட், ரீடெடிகேட். புத்துணர்வு, புதுப்பித்தல், புனரமை, கிளர்ந்தெழு, மறு அர்ப்பணம். தவம், ஜபம், ஈகை, இது மூன்றும் இந்த தவ நாட்களில் அதிகமாக இடம் பெற வேண்டும். தவம், ஜபம், ஈகை. அடக்கரும் புலன்கள் ஐந்து அடக்கி, கண், வாய், செவி, மூக்கு, உடல், இவை அடக்கரும் புலன்கள் ஐந்து அடக்கி, ஆசையாம் அவை துடைக்கறுத்தலும், நம்முடைய ஆசையை சுத்தமாக துடைத்து அறுத்தலும், நேச பாசம் எத்திரத்தும் வெய்யாத நிலையும், நேச பாசம் இவைகளையெல்லாம் கடந்த நிலையில் இருப்பதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சம். நின்பற்று அல்லால் ஓர்பற்று மற்றது உற்றிலேன், மெய்வருத்தி கூடாக்கி நிற்றலும் என்று இந்த தவக்காலத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இறைப்பற்றை முழுமையாக வைத்து மற்றவைகள் அனைத்தையும் நான் அடக்கி ஆளுகின்ற நிலையை கொள்வேன். யானை எவ்வளவு பெரியது, உருவம் பலம் வாய்ந்தது, அதிக வெயிட் கொண்டது. மதம் பிடிச்ச யானை செய்கிறத குறும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மனம் பதை பதைக்கிறது. மனுஷன் அப்படியே பந்தாடுது, தூக்கி மிதித்து சாகடிக்குது. ஆனால் அதை பக்குவப்படுத்தினால், டேமிங், அதை பயிற்சி கொடுத்தால் அது எவ்வளவு மிருதுவாகுகிறது. ஒரு பச்சிளம் குழந்தையை அதன் முன் நீட்டினால் மெதுவாக தன்னுடைய துதிக்கையை அதனுடைய உச்சந்தலையில் வைத்து ஆசீரளிக்கிறதே அந்த பக்குவம். என்னுடைய மனம் என்னும் யானையை அடக்கி இந்த அமைதி என்ற பக்குவத்தை பெறுகின்ற இந்த தவக்காலத்தில் மெய்வருத்தி கூடாக்கி நிற்றல், மெய்வருத்தல். என்னுடைய உடலிலே கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டும். அன்பு மக்களே, தயவுசெய்து இதை பழக்கிக் கொள்ளுங்கள். சுலபமாக எல்லா வேலையும் முடிக்கணும்னு ஆசைப்படுறோம், சுலபமாக சீக்கிரமாக முடிச்சோமா, ஆனால் காசு மட்டும் நிறையா வேணும். அது ஏன் அந்த எண்ணம், வேலை கம்மியாக செய்யணுமா, உடம்பு வலிக்கக்கூடாது, காசு நிறையா கொடுக்கும். நிறைய வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் பார்க்கிறீர்கள். பலதரப்பட்ட வேலையாட்கள், கொத்தனார், கார்பெண்டரு, எலக்ட்ரீஷியன், பிளம்பரு, அது இது, அந்த வேலைகளை பார்க்கும் பொழுது இந்த இன்புட் என்பது ஓரளவு காசு சம்பாதிக்கும், ஓரளவு அவுட்புட்னா எனக்கு நிறையா காசு வேணும். கொஞ்சம் அதிகமாக ஓவர் டைம் செஞ்சால் நிறையா காசு வேணும். ஒரு மோட்டரை இங்கேருந்து கழட்டி அங்கே ஒரு டெஸ்டிங்காக போட்டோம், ஒரு ஃபவுண்டன் அங்கே டெஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டோம், ஒரு பிளம்பரை கூட்டோம், டக்குன்னு கட்டினார், டக்குன்னு போட்டார், வெரி குட், வேலையாச்சு, டெஸ்ட் பண்ணோம். திருப்பி நேற்று கோயிலெல்லாம் கழுவுறதுக்கு அந்த மோட்டர் வேணும். சரி, நம்மளே போய் முடிக்கலான்னு பார்த்தா அந்த பைப்பை கொஞ்சம் லேசாக விட்டு அறுத்துருந்தா போடலாம். அவர் ஒட்டை அறுத்தார், இதையும் ஒட்டை அறுத்தார், மோட்டரை தூக்குனார், கொண்டு போய் போட்டார். திருப்பி போடுறதுன்னா நிறைய வேலை. சரி, அதை கொஞ்சம் மெனக்கெட்டு செய்யலாமே, எந்த மெனக்கெடுதலும் இல்லை. எனக்கு வேலை சுலபமாக முடியணும், காசு நிறையா வேணும். இதுதான் மெய்வருத்தி கூடாக்கி நிற்றல். என்னுடைய மெய்யை வருத்தி கொள்ள வேண்டும். சுலபமாக, ஈஸி கோயிங், லேசி ஜென்டில்மேன், இதுதான் இன்றைய கொட்டையத்தில் நம்முடைய தத்துவம். ஈஸி கோயிங், லேசி ஜென்டில்மேன், சுலபமாக போகணும், சுலபமாக இருக்கணும், எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. ஆனால் நிறைய காசு வேணும், நிறைய சாப்பாடு வேணும், நிறைய துணி வேணும், நிறைய பைக் வேணும், நிறைய எல்லாம் இதெல்லாம் வேணும். வேலை மட்டும் மெய் வருத்தல் கூடாது. படிப்புலையும் அப்படித்தான், வேலை செய்யறது அப்படித்தான். மெய்வருத்தி கூடாக்கி நிற்றல், இதுதான் தவக்காலம். கடவுளின் அன்பு கொடையில் மகிழ்வதே மனமாற்றம். எனவே மனம் வருந்து, மனம் திருந்து, மனம் தளிர்த்து, ஒரு துளிர்க்க வேண்டும்.
ஒரு செடியை மாற்று இடத்தில் நடும்பொழுது கொஞ்சம் வாடி வேர் பிடித்து மறுபடியும் அதை பச்சை பிடிக்கிறது என்று சொல்வோம். மனம் தளிர்க்கின்ற காலம் இந்த தவக்காலம். ஒரு நீண்ட பட்டியல் கொண்டு அன்னம மண்டபத்தில் வைப்போம். நேற்று வேலைகள் இருப்பதனால் அது செய்ய முடியல. இந்த 40 நாட்களிலும் அது இருக்கும். ஃபாஸ்ட் ஃப்ரம் கிரிட்டிசிசம், ரிசென்ட்மெண்ட், ஃபியர், அண்ட் ஃபீஸ்ட் ஆன் ப்ரேஸ், கண்டென்ட்மெண்ட் அண்ட் ஃபெய்த். ஒரு 3 முக்கியமானதை மட்டும் இப்பொழுது கொடுக்குறோம். நிறைய இருக்கிறது, ஒரு பெரிய பட்டியல். இந்த 3 முக்கியமானவைகளை மட்டும் இந்த தவக்காலத்தில் கடைபிடிக்க முயற்சிக்கிறோமா என்று பார்ப்போம். ஃபாஸ்ட் ஃப்ரம் கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசம் என்பது எதை பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை, இது சரியில்லை, அது சரியில்லை, இது இப்படி இருக்கணும், அது எப்படி இருக்கணும், இப்படின்ற பேர் வழிகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய பேரே இருக்கிறோம். ஃபாஸ்ட் ஃப்ரம் கிரிட்டிசிசம். ஃபாஸ்ட் ஃப்ரம் ரிசென்ட்மெண்ட். ரிசென்ட்மெண்ட்னா இது என்ன, இது எதுக்கும் ஒரு மன சமாதானமோ ஒரு போதுமென்ற மனமோ ஏற்றுக்கொள்ளுகின்ற மனமோ இல்லை. ரிசென்ட்மெண்ட், முகத்தை சுழித்து கொண்டு அஷ்ட கோணலாக்கி கொண்டு இருத்தல். எத்தகைய சூழ்நிலையிலும், வீட்டிலும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும், முகத்தில் ஒரு ஆளாக்கு விளக்கெண்ண வழி இதுன்னு சொல்லுவாங்களே, இப்படிப்பட்ட பேர் வழி ரிசென்ட்மெண்ட். ஃபாஸ் ஃப்ரம் ஃபியர், அச்சம், எதை கண்டாலும் அச்சம், பயம், எது செய்தாலும் பயம், இப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ. அப்படி பயப்படுறவங்க என்ன தெரியுமா, அதிகமாக கடவுளுக்கு விட சாத்தானுக்கு பயப்படுவார்கள். அதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டியது. கடவுளை விட சாத்தானுக்கு பயம். ஏன், கடவுள் நல்லவர், ஒன்றும் செய்ய மாட்டான், சாத்தான் தான் இது பண்ணுவான், ஆகவே பில்லி சூனியம் மந்திரவாதி, இப்படி பயப்படுற மக்கள் நிறைய பேர் உண்டு. தவக்காலத்தில் இவைகளை எல்லாம் அனுசரித்து இவைகளை கடந்து வருவோம். அந்த கடந்து வருவதற்கு பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் என்ன, கிரிட்டிசிசம் சொல்லுமா, பிரேஸ் பாராட்டுவோம், நன்மை தளத்தை இன்னும் பாராட்டுவோம், நல்லவைகள் இருக்கிறதா, நல்லவைகளை இனம் கண்டுகொள்வோம். மணலிலே மறைந்திருக்கக்கூடிய இரும்பு துகள்களை உன் கண்களால் பார்க்க முடியுமா, முடியாது. ஆனால் மணல் துகள்களில் அந்த இரும்பு தாதுக்கள் இருக்கின்றன. எது கண்டுபிடிக்கும், ஒரு காந்த துண்டை வைத்து ஈசி பாருங்கள், அந்த மணல் துண்டில் அப்படியே ஈர்த்துக்கிட்டு வரும். அடாடா, இவ்வளவு இரும்பு தூள் இதில் இருந்துச்சா, எங்கே இருந்தது, மறைந்து இருந்தது. உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதா, தெரியல, இருந்தது உண்மைதானே. அப்படித்தான் வாழ்க்கையினுடைய சம்பவங்களிலே நன்மைத்தனங்கள் நிறைந்திருக்கின்றன. கண்டுகொள், இனம் கண்டுகொள், உற்றுப்பார், கவனித்துப்பார், நன்மைகள் நிறைய இருக்கும். அதை விடுத்து மேலாக குற்றம் குறைகளை கூறிக்கொண்டு திரியாதே, வசைப்பாடிக்கொண்டு திரியாதே. எதிலும் ஒரு திருப்தி அடையாத மனநிலை இல்லாமல் வீட்டிலோ வேலை செய்கின்ற இடத்திலோ திரிந்து கொண்டு இருக்காதே. நான் அடிக்கடி சொல்கின்ற ஓமை நன்றாக மனத்தில் பதிய வேண்டும் என்று அதை மறுபடி சொல்கிறேன். கேட்டது நிறைய வருடத்தை கேட்டிருப்பீங்க, பரவாயில்லை, இன்னொரு தடவை கேளுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. ஒரு வீட்டில் ஒரு மனுஷனுக்கு எதுக்கும் திருப்தி கிடையாது. மனைவி என்ன செஞ்சாலும் குற்றம், ஏதாவது திருப்தி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்போம். அதை ஒரு பங்கு சாமியார் கடையும் சொல்கிறேனே, இப்போ ஒன்று சேர்ந்து இப்போ நேற்று முந்தானத்தோ படித்தேன். வழக்கமாக மனுஷங்களை பற்றி சொல்ல, பங்கு சாமியாரை பற்றியும் சொல்லாமே, தப்பு ஒன்றும் இல்லை. இந்த மனுஷனுக்கு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, முட்டை அவிச்சு வச்சாங்க, வந்தான், ஏன் முட்டையை அவிச்சு வச்ச, முட்டையை பொறிச்சு வை அப்படின்னா, சரி அடுத்த நாள் பொறிச்சு வச்சாங்க, ஏன் முட்டையை பொறிச்சு வைச்ச, முட்டையை அவிச்சு வை, என்னடா இப்படினா அப்படின்றான், அப்படின்னா இப்படின்றான். ஒரு முட்டையை பொறிச்சு வச்சாங்க, ஒரு முட்டையை அவிச்சு வச்சாங்க, மூணாம் நாள் வந்தான், இன்றைக்கி என்ன சொல்கிறது, ரெண்டு இருக்குது, இந்த முட்டையை பொறிச்சிருக்கணும், இந்த முட்டையை அவிச்சிருக்கணும், இதெல்லாம் தேருமா. பங்கு சாமியாரை பற்றி ஒன்று சொல்ல வந்தேன்னு பாருங்கள், அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் இந்த வேளாங்கண்ணி சமயத்தில் நிறைய பேர் வந்தாங்க, ஆகவே அந்த ஒரு சிறிய இடம், நம்ம கோயிலை போல் வகண்ட இடம் இல்லை,
ஒரு மழை வந்துச்சு, எல்லாம் வந்து தங்கிறதுக்கு இடம் கேட்டாங்க. பங்குசாமியார் இல்லை, சின்ன சாமியார்கிட்ட வந்து கேட்டாங்க, சரி மழையாக இருக்குது கோயிலை வந்து தங்கிங்கன்னு சொன்னார். பங்குசாமியார் வந்தோடனே ஒரே சத்தம், கோயிலில் போய் ஏன் கும்பலை விட்டீங்கன்னு பங்குசாமி சின்ன சாமியாரையும் திட்டுறார், மக்களையும் திட்டுறார். அப்போ ஒருத்தர் கொஞ்சம் பேசக்கூடியவர் சொன்னாராம், இயேசுவின் முன்னிலையில் தானே கானாவூர் திருவிழாவெல்லாம் திருமணமெல்லாம் நடந்துச்சு, இயேசு முன்னிலையில் மக்கள் புரிந்து கொள்வார் அல்லவா, இது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அப்போ அந்த பங்குசாமியார் சொன்னாராம், என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கானாவூர் திருமணத்தில் நற்கருணை இல்லையே அப்படின்னாராம். ஆனால் பங்குசாமியாருக்கு நற்கருணையில் இருக்கிறது இயேசுநாதர் சுவாமி அந்த பிரசன்னம் இருக்கிறதுன்னு கூட தெரியல. அப்போ கானாவூர் திருமணத்தில் நற்கருணை இல்லையே அப்படின்னா, நற்கருணை பிறகு இயேசுனுடைய இறப்புக்கு பிறகு. அது சில சமயத்தில் இந்த சட்டம் சம்பிரதாயங்கள் இதுதான் மண்டையில் இருக்கே தவிர மனிதநேயத்தை கோட்டை விடுகிறோம். ஃபாஸ்ட் ஃப்ரம் ரிசன்மெண்ட், ரிசன்மெண்ட் என்றால் இந்த ஆளை கண்டாவே எனக்கு பிடிக்காது, அவன் மூஞ்சியும் முகரையும் அவன் பேச்சும் அப்படின்ற மாதிரிலாம் தவறு. ரிசன்மெண்ட் இவைகளை வந்து கண்டென்மெண்ட் போதும் என்ற மனநிலை. ஃபாஸ்ட் ஃப்ரம் ஃபியர் இவைகளிலிருந்து நான் விடுதலை பெற என்னுடைய நம்பிக்கை விசுவாசம். புறம் கூற்றலை தவிர்த்து பிறர் நலன் நாடு. புறம் கூறுதல் என்றால் இங்கே ஒன்று அங்கே ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறது. கேட்டியா செய்திய அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா போச்சு, கொளுத்தி போடுறான்னு அர்த்தம். அது எப்படி பற்றிக்கிட்டு எரிய போதோ தெரியல. அது எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயும் எல்லா பங்குலையும் எல்லா வீட்லேயும் இருக்குது. புறம் கூறுதல் தவிர்த்து பிறர் நலன் நாடு. பிறர் நலன் நாடு வெறுப்பை நீக்கி இருப்பதை கொண்டு திருப்தி அடை, பயம் நீக்கி நம்பிக்கை கொள். இந்த ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழ் மாற்றமாக, இந்த தவ காலத்தில் ஒரு சில சங்கீத வசனங்களை ஜெபமாக கொள்ளுங்கள். மறுபடியும் மறுபடியும் இதை ஜெபமாக கொள்ளுங்கள். ஹாவ் மெர்சி ஆன் மீ லார்ட் ஃபார் யூ ஹேவ் சின். ஆண்டவரே என் மீது இறங்கும் ஆண்டவரே, ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம், தயை செய்வாயினாதா என் பாவங்களை நீக்கி என்று. ஆண்டவரே என் நாயன், எனக்கு என்ன குறைவு, ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாம், நீரே என் அரண், நீரே என் கோட்டை. இப்படி கொஞ்சமாக நஞ்சமாக நிறைய இருக்குது. உங்களுக்கு தினம் தினம் புதுசாக வேணுமா? நம்முடைய கேலண்டரை பாருங்கள், ஒரே ஒரு வசனம் ஆங்கிலத்திலும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும். அந்த ஒரு வசனத்தை இந்த 40 நாட்களையும் சொல்லி பாருங்களேன். பைபிள் திறந்து படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாம், பரவாயில்லை, ஒரு வசனம் கூட படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நியாயமா? மொத்து மொத்துன்னு மொத்தலாம் இல்லையவா? ஒரு வசனம் கூட எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஐ ஆம் ஏ பிஸி பர்சன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. ஒரு வசனத்தையாவது நாம் இந்த தவ காலத்தில் படிக்கலாமே. ஜெபிப்போம். Almighty and ever living God, create and make in us new and contrite hearts, that we worthily lament for our sins and acknowledge our brokenness. Ellamalla iraiva neer ella manidargalin paavangalaiyum mannithu engalai pudhiya pirappaga indha thavakkalathil maatridum. Etru varamarulum iraiva kaakkum karangalinal. Amen.